கும்கி கும்பல் விஜய் டிவில வந்துருச்சா? ஏ திவ்யா, குன்னூர் பிரான்ச் கூர்க்காசோட உனங்கின்ன வேலை? புடா மாங்கா மடையா, உங்கள யாருன்னு எனக்கு தெரியல. ஐ ஹேவ் நோ ஐடியா. எனக்கு குளிக்கி தரணுமா? அசம் பேசுறா. டேய் சட்டி, ஒரு ரிலேஷன்ஸ் வந்திருக்காங்க பாரு. கூர்க்காவலா? டேய் யாரா அங்க? ஓச ஊச கூசி பூசி. டேய் என்னடா பண்ண? அந்த ஆள் ஏதோ அசிங்கமா பேசிட்டு போறான். இல்ல மச்சி, இந்த கல்யாணம் ஒர்க் அவுட் ஆகாதரா, எனக்கு டைவர்ஸ் வேணும். அந்த பொண்ணு மூஞ்ச பாடுறா, பால்கோவாக்கு பல்லு மலிச்ச மாதிரி. எதுக்கு டிவோர்ஸ் கேக்குற? டேய் அவளை என்னால பார்க்க மட்டும் தான்டா முடியும். ஓ டேய், அப்படி என்னடா பிரச்சனை? ஒரு வாட்டி கூட நான் அவளை தொட்டது இல்லடா, இன்னும் 30 வருஷம் ஆகுமா தொடறது? ஆமாப்பா, நீ தான் உங்க கூட்டம் இல்லல்ல. 30 வருஷத்து தினமும் காலைல எழுந்திரிச்சு அந்த பொண்ணுக்கு பூஜை போட்டாதான் உங்களோட இணைவாங்க. அது வரைக்கும் உன் கையில இருக்குது நினைச்சு சந்தோஷப்பட்டுக்குப்பா. போட்டா கும்பு குடிமி, 30 வருஷம் கழிச்சு எல்லாத்துண்டா டேப் போட்டு ஆட்டணும். என் கையை தூக்கி வைக்கவே எனக்கு 2 கை தேவைப்படும்டா மச்சான். அதெல்லாம் முடியாது, எனக்கு டைவர்ஸ் வேணும். ஷோராடா? 100% ஷோர்டா. சரி ஓகேங்க, அப்போ டிவோர்ஸ் பண்ணிரலாம். டைவர்ஸ் ஆண்டா உங்களுக்கு குளிக்கி தாப்பா. சூ ஏ பும் பும் சுகுணா. அதிகண்டா சுகுணாலாம் கூப்பிடுறாங்க. சரிங்க, எங்க ஐதி படி டிவோர்ஸ் பண்றது கோழத்தனம். அதனால அவர் முதுகு காமிச்சு நிக்க சொல்லுங்க, நாங்க டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கோம். முதுகுதானா? நல்லா பாத்துங்கடா. இட்ஸ் கால். இட்ஸ் காலா? டேய் என்ன மாமா கியூல நிக்கறாங்க எல்லாம்? நைட்டு 10 மணிக்கு ஒயின் ஷாப் பார்க்குற மாதிரி இருக்குடா. டே இதுக்குள்ள ஏதோ உள்குத்து இருக்கும் போல இருக்குடா. என்ன குத்து வேணாலும் இருக்கட்டும்டா, எனக்கு கண்டிப்பா டைவர்ஸ் வேணும் மச்சி. இவனுக்கு 30 வருஷம் தேவையில்லடா, 30 செகண்ட்ல விழுந்துரும் போல இருக்குடா. வரவும் போறவங்களாம் அடிச்சுட்டு போறான்ல, சின்ன வயசுல இருந்து அவன் ஃப்ரெண்டு தானே. எனக்கும் ஆசையா இருக்கு ஒரே வாட்டி அடிச்சுக்கிட்டா. நீ விரிச்சுக்கோ, நான் விசிறு. முட்டாள்தனமா மசாஜ் சென்டர் பொண்ணு கை பிடிச்சி இழுத்தா இப்படிதான் ஆகும். கை மட்டுமா பிடிச்சி இழுத்தான். ஹாப்பி எண்டிங் ஆசைப்பட்டு இப்படி சேட் எண்டிங் ஆயிடுச்சடா. நல்லா போடுறா, கொப்பை வீட்டு சாப்பாடு போடுற. தேங்க்ஸ்ரா. நல்லா தான் சமைச்சிருக்கா. கொஞ்சம் கூட சாப்பிடு. ஒண்டியா ஓரமா உட்காந்து தின்னுவீங்களே. நீ மோடிட்டு சாப்பிடு. பேண்ட்டுக்கு பட்டன் கண்டுபிடிச்ச ஒண்டிய கையில கடச்சான். யார் ஆய் போற இடத்துல ஐபி மடிக்கிறது? போலீஸ்டா? ஏட்டையா, கேங்க்ரேப் 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 ரேபா. ஐயோ கொஞ்சம் முடிக்கோ. பாரா சிக்கர் தவான், ரோஹித் சர்மா, மலிங்கா, ஆமா மற்றும் 2 வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் மேட்ச் பார்க்குற மாதிரியே உட்காந்துருக்கானுங்க பாடுறா. டேய் நம்ம நிலைமை தெரியாம இந்த பொசிஷன்ல உட்கார வச்சிருக்காங்களடா. ரொம்ப டெம்ப்டிங்கா இருக்கடா. ரொம்ப உணர்ச்சி வசப்படுறது, கொஞ்சம் ஒத்துக்கும். வணக்கம் சார். வணக்கம் சார்.
என்னையா பஞ்சாயத்து? ரேப் கேஸ் சார், அதுவும் புதற்குள்ள. ஏய் வா சார், சொல்லுங்கள் சார். புதற்குள்ள என்னடா பண்ணிட்டுருந்தீங்க சார்? நாங்கள் ரெண்டு பேரும் லவர்ஸு சார், தெரியாமல் ஏதோ தப்பு பண்ணுறோம் சார். சாரி சார், மன்னிச்சிருக்கேன் சார். ஆனால் சார், அவங்க ரெண்டு பேரும் வந்து என் கேர்ள் ஃப்ரெண்டை ரேப் பண்ண பார்த்தாங்க சார். கேர்ள் ஃப்ரெண்டா? நான் அவரு ஏமா மூஞ்ச காட்டு. என்னடா பிரதர், ஹெவி சரகு போல மேலே பாஞ்சிருக்கீங்க. ஏய் நாளுகண்ணா காடா அடி கோடே. ஹலோ சார், எம் நட்டி அலைஸ் நட்ராஜ். அவங்க என்ன ரேப் பண்ண பார்த்தா? எல்லாரும் இருக்காங்க சார், வெக்கமா இருக்கு சார். நான் வேணா உங்க காதை வந்து சீக்கிரம் சொல்லிட்டா. சீக்கிரம் சொல்ல, அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்ற நீ? இல்ல இல்ல, நடிச்சு காட்டு. எல்லாம் போற மாதிரி இல்லைங்க சார், ப்ளீஸ். பட்டி சார் போடும் முதல் மாதிரி இருக்கணும். போஸ் கொடுத்துருக்கீங்க. டேய் என்னடா ஆடிட்டு இருக்கீங்க? காத்துல எழுதலாம் ஆடுது சார். டேய் போய் புதற்குள்ளன்றா சார். போட போட. ரொம்ப கூச்சமா இருக்கு மாமா. ஏண்டா கை கோத்து போறோட புதற்குள்ள போனீங்க சார்? இவனுங்களாம் ஒரு மாதிரி பாக்குறானுங்க சார், கூச்சமா இருக்குது சார். ஏய் எல்லாம் போய் திரும்புங்கடா. ஏய் சரியான ஆயில் போங்கடா, இருந்தாலும் நம்மள திருப்பிட்டு இருந்தாலும் மட்டும் பாக்கணும். டேய் இப்போ அங்கே என்ன நடந்துச்சுன்னு நடிச்சு காட்டுறேன். உங்க நல்லதுக்கு தான் சார் சொல்றேன், வாடா சார். நடி அடிச்சு மூஞ்சா கிளி கிழிச்சிருவேன். பைத்திய வருதுடா. சாரி சார். ஹாய், வேலைய பாருங்க. ஏய் ஃபோன் கொடு. ஏ குடு. ஏய் அந்த பிளேட்ட கிளியர் பண்ணுங்க. என்ன தீபா கீழே கச்சதா? ஏய் போடா. ஏய் அசிங்கப்பட்டா நார்ஜி. நான் ஆக்சுவலி எதுக்கு வந்தேன்னா, நாளைக்கு எங்க வீட்டுல எல்லாரும் ஊருக்கு போறாங்க. ஐம் கோ நம்பி ஹோம் அலோ. கையில தேன் வடியும் போது நக்காமையா இருப்பாங்க. இதுல என் கேள்வி என்னன்னா, இந்த ஆஃபர் அரவிந்துக்கு மட்டும்தானா இல்ல எனக்கு உண்டா? பிச்சிருவ பிச்சு. வர வர இந்த பொண்ணு சும்மா சும்மா கை நீட்டு இருந்துச்சு. இப்போ நீ தனியாக இருக்கிறதுல என்ன பிரச்சனை? அதான் பிரச்சனையே, எனக்கு தனியாக இருந்தால் பயமாக இருக்கும். அதனால் நான் உங்கள் வீட்டில் தான் தங்க போகிறேன். ஏன் வீடா? ஏய் கண்டவங்க உன் வீட்டில் இருக்கும்போது நான் இருக்கக்கூடாதா? நாளையிலேருந்து நான் உன் வீட்டில் தான். தீபா மச்சா, சன்னிலியனுக்கு அப்புறம் என் ஃபேவரட் லிஸ்ட்டில் இருக்கிறது உன் வீடு தாண்டா. எங்கே பார்த்தாலும் கிறுகிழுப்பு. உன் அப்பா அவரோட பிட்டு, ஏய் உன் அம்மா புது அம்மா, நீ உன் பொண்டாட்டி உன் பொண்டாட்டியை கட்டிக்க போறவன், எங்க ரெண்டு பேருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், நாலுலேருந்து தீபா வேற ஒரே ஜாலிதான். குதூகலமா இருக்க போதும் உன் வீடு. அதான்டா பிரச்சனையே, வீடு ஃபுல்லா ஒரே கூட்டம் ஆயிடுச்சு. திவ்யாவோட தனியா இருக்கும்போது தான் இந்த ரொமான்ஸ் நடந்துச்சு. இப்போ முடியாது, நாளைக்கு அவ பர்த்டே வேற. ஆமா இல்ல, ஏதாவது பண்றோம் தட்டுறோம் தூக்குறோம் திவ்யாவை. நாளைக்கு நீ அவ கூட ரொமான்டிக்கா கேக் வெட்டுற, இந்த மாமாவை நம்பு. Happy birthday to you. Happy birthday Divya. Happy birthday to Divya. Happy birthday to you. Happy birthday. Hey, no. Arjun, vena. Hey. Ar. Shilpa. ஒரு வாய் வேண்டாம். ஓகே गाइस, உள்ள போலாமா? லெட்ஸ் ஹேவ் டின்னர். சமையா இருந்ததா என்னோட பிளான்? இது என்னோட ஃபேஸ்புக். ஏய் 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 தீவிரவாதி. ஏய் அங்க அர்ஜுன் சார் இருக்காரு, அவர்தான் தீவிரவாதி. எப்படி பாரு, எல்லாம் சவுத் அவுட் ஏனிலே. யார் அசைய கூட? நான் இன்னும் அசையவே மாட்டேங்க. थैंक यू. அசைய கூட சொல்றல. நான் தான் அசையவே மாட்டேன்னு சொல்றல. ஏய் அசைய மாட்டேன் டின்னர். சீடா. ஏய் அவன பர்த்தி போறா, வாயிலே சொல்லா. ஷில்பா இஸ் ஜெலஸ். ப்ளீஸ் யாரையும் சுத்தாதீங்க. ப்ளீஸ் இந்த வீட்ல இருந்து எந்த பொருள் வேணாலும் எடுத்துக்கங்க, ஆனா எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ்.
யார் வீட்டு பொருள் யார் எடுத்துட்டு போறது? அடி பாவி தீபா காண்டு, சர்ப்ரைஸ் பண்ண சொன்னா இப்படி சனிய மாதிரி பண்ணிட்ட. என்னங்க இந்த டைம்ல எழுப்புறீங்க? நான் உன்னை எழுப்ப கூடாதா? நீங்க எப்போ வேணா எழுப்பலாங்க. சோ ஸ்வீட். எஸ் ஐ அம் ஸ்வீட் ஒன்லி. நட்ராஜ் என் கூட கொஞ்சம் வாயேன். சொல், என்கிட்ட என்ன மறைக்கிற? என்ன வெக்கம் நீ சொல்லாட்டி? எனக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியும்னே எனக்கு தெ சேரும் இந்த கூட காலை விட்டு போகும் போகும் தூரவே செஞ்சிட்டாலே செஞ்சிட்டாலே இப்பாப் தமிழா. வெல்கம் டு சென்னை எங்க ஊரு. என்ன இருக்கு மூஞ்ச கவி மச்சு அழகிடா. ஹாய் மச்சி. என்னடா ஏண்டா அப்படி என்னடா பாத்துட்டு இருக்க? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து காய போடலாமா? உங்களுக்கு ஹைட் அட்டாது, நானே காய போடுறேன். அப்ப நான் இழுப்பேன். ஐயோ சும்மா இருக்கீங்களா? நான் இழுப்பேன். என்ன நீங்க வேலை செய்ய விடாம? அழகிய தமிழ் மகன் இவன் இரு விழிகளில் எழுதிய மடல். ஆடோ பாவி, இங்க ஒரு காளமாடு உட்காந்து காது நொண்ணுக்குது, அங்க ஒரு கழுட்டு நாய் கால தூக்கி நிக்குது. மூஞ்சி மேல இந்த மூஞ்சி ஏற அசிங்கப்பட்டான் ஆர்ஜே. ஹாய், குட் மார்னிங். ஹலோ. உலக விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிறாரா? இப்போ தெரியுதுரா நீ ஏன் காண்டா இருக்கேன்னு. சாக்லேட் எனக்கு சுகர். சாக்லேட் தேங்க்ஸ். ஓகே சாக்லேட் தேங்க்யூ. சாருக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்குமோ? பிடிக்கும். எச்சி சாக்லேட்னா கூட உங்கள் ஃபேவரட் போல. என்ன சொல்ல வரீங்க பிரதர்? மாங்காய் ஊருகானதுக்கு அப்புறம் மறுபடியும் மாங்காய் ஆக முடியாதுன்னு சொல்ல. யூஸ்டு பொருள் கூட உங்களுக்கு பிடிப்பா சார்? அது பொருளை பொறுத்திருக்கு. அது சரி மச்சி, நீ யூஸ் பண்ற பொருளுக்கெல்லாம் இன்டர்நேஷனல் லெவலில் வேல்யூ இருக்குது. சாருக்கே தானே ரொம்ப பிடிச்சிருக்குது. மிஸ்டர் சஞ்சய் ராமசாமி, எச்சூஸ் மீ அர்ஜுன். ஆக்சன் கேங்க அர்ஜுனா? இல்லை இல்லை, பெங்களூர் ரிச் பாய் அர்ஜுன் தானே. நாங்கள் ரெண்டு பேருமே அரவிந்த் பிரியாவையும் மாடிக்கு அத்தனை வாட்டி அமைச்சு வச்சிருப்போம். எவ்வளோ வாட்டாக இருக்கும் இந்த மை தூ இந்த ஹேன். அதுக்கப்புறம் அப்படி ரெண்டு பேரும் மாடிக்கு போய் என்ன பண்ணுவீங்க? சும்மா ரொம்ப வெக்கமாக இருக்கு. எங்கள் முன்னாடி அடிக்கடி புடி புடினு இருப்பாங்க. தெரிஞ்சே எவ்வளோ பண்ணியிருக்கேனா, தெரியாமல் எவ்வளோ பண்ணியிருப்பேன். குசும்பே இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் எச்சி சாக்லேட் சாப்பிட்டு இண்டு பேப்பர் பச்சு நிக்கிறியா? உனக்கு ரொம்ப பெரிய சண்டைக்குள்ள பெரிய தொண்டையா நீ ஃபீல் பண்ண? உனக்கு என்ன பிரச்சனை அரவிந்த்? ஏய் என்ன ஏன் கேக்குற? அவர்தான் முதல்ல நட்டி அடிச்சாரு, போய் சாரை முதல்ல கேளு. அர்ஜுன், வாட்ஸ் ராங் வித் யூ? அவன் மண்டையில் லட்டிட்டு இருக்கு பாரு. தட்ஸ் தி ராங்.
அப்பலிருந்து இப்படிதான் பேசிட்டு இருக்காங்க திவ்யா. அதனால உன்னை பத்தி ரொம்ப சீப்பா பேசுறாங்க திவ்யா. மிஸ் கிட்ட மாட்டி ஒரு வெக்கமா இல்ல. God. நீ இப்போ அவனை அடிச்சது என்ன அடிச்ச மாதிரி அர்ஜுன். எதுவா இருந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் மேல கை வைக்க உனக்கு எந்த உரிமையும் கிடையாது, புரியுதா? அப்படி சொல்லு திவ்யா. ஒரு சக்தி இடம் தடுக்குது அரவிந்த். என் குடும்பத்துல யாருமே போலீஸ் ஸ்டேஷன் வாசல மீச்சல் கிடையாது. என்ன சொல்லு புரிய ரத்தம் சத நாடி நரம்பு எல்லாத்துலயும் மாயவெறி ஏறணும்னால தான் இப்படி ஒரு கொடூர கவிதை எழுத முடியும் சார். ஹவ் சீப் அர்ஜுன், உன்னை பார்க்கவே அருவருப்பா இருக்கு. திவ்யா கொஞ்சம் பொறுமையா யோசிச்சுப்பார். அந்த லெட்டர் நான் எழுதிருப்பேனா? அரவிந்தோட அப்பா தான் எழுதிருக்காரு. உடனே எங்க அப்பா மேல படிய போட்டுருங்க. இவர் கும்முன்னு ஒரு பொண்ணை பார்த்த உடனே ஜம்புலிங்க மாதிரி ஆடி இருப்பாரு. அதான் லெட்டர் கொடுத்து குடும்பத்துக்கு ஒன்னு கூத்தடிக்க ஒண்ணுன்னு செட் பண்ண பார்த்திருப்பாரு ஜம்புலிங்கம்மா. ஆமா, நீங்க மாயாவை நேரா பார்த்து அவங்க கூட கூத்தடிக்க முடியுமா முடியாதான்னு டிசைட் பண்ணுங்க. எனக்கு மாயா ஆண்டிய நல்லா தெரியும். சின்ன வயசுல உங்ககிட்ட டியூஷன் படிச்சிருக்கேன். என்ன ஞாபகம் இருக்கா? அர்ஜுன் எனக்கு மாப்பிள்ளையாக போறாரு. அவர் மேல போய் இப்படி கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்கீங்களே, கம்மா நான்தி. இவன் எழுதுறான் மாயா மாயா போல மாயா மூக்கு கீழே வாயா. நீ அதுக்கு வக்கலதா? வாட் எ வுமன், இவங்களுக்கு வயசே ஆகல. ஏய் மச்சான், சிச்சுவேஷன் சரியில்ல, ஓ அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம். குமாருக்கு கல்யாணம் நடக்கிறதுல ஒரே நல்ல விஷயம், வர்ஜின் பசங்க சாப சும்மா விடாது, சொரிஞ்சிட்டு விடாதுன்னு இது மாதிரி கன்றாவி பஞ்சிட்டே இருக்கலாம். இப்ப பேசப்பா குமார், இப்பதான் வர்ஜின் பாய்ஸ் குரூப்ல உன பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தேன். டேய் என்னடா போய் தொலைஞ்ச, பார்ட்டி நாச்சுடா? என்ன நினைச்சிட்டு இருக்க? சாதா மொக்க பார்ட்டினா? இட்ஸ் எ கிராண்ட் காலா மெகா ஈவெண்ட். அவார்ட் ஃபங்க்ஷன்ல வந்தாலே அவார்ட் கொடுப்பாங்கல்ல, அதே மாதிரி நம்ம பார்ட்டிக்கு வந்தாலே சரக்கு கொடுப்போம். எப்படி உன பத்தி நானே பெருமையா சொல்ல கூட? சொல்றா நீ வேற லெவல்டா. நான் ஒத்துக்க மாட்டேன், நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஹாய் பேபி. பிரியா கிட்ட பேசி அவ கார் சாவி வாங்கி கொடுறா. ஏன் நம்ம வண்டி எடுக்க முடியலையா? அவ வண்டி முன்னாடி நிக்குதா? இல்லடா, நீ நானும் ஊருக்கு போலாம்னு ஓலா புக் பண்ண, ஆனா அந்த டிரைவர் வந்து ஓ மை காட். பிரியா கிட்ட பேச, உன்னால ஒரு பார்ட்டியை ஒழுங்கா ஆர்கனைஸ் பண்ண துப்பு இல்ல, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட். பேசுற பிரியா, வம்ச கீழ வாய. அதெல்லாம் வர முடியாது. இல்ல நீ நேர்ல வந்து குட் பை சொல்லி ஃப்ளைங் கிஸ் கொடுத்தாதான் நான் போவேன். சரி வரேன். வெயிட் வரண்டலா, சூப்பரா. டீசலுக்கு காசு தருவா மச்சி. பிரியா என்ன பார்த்தா ஹாப்பி ஆயிடுவாள. ஹே பிரியா, ஐ அம் தி வர்ஜின் பாய்ஸ் குரூப் அட்மின். டேய் காலடுறா. ஏய் வந்தா என் ஃப்ரெண்ட் பாலாஜி. ஞாபகம் இல்ல அனி வாட்ஸ்அப்ல ஸ்மைலி லாம்ச்சனே. பிளஷர் டு மீட் யூ. இவன இன்ட்ரோ듀ஸ் பண்ணத என்ன கூப்டியா? இல்ல பிரியா, நாங்க பாண்டிச்சேரி போறதுக்காக BMW கார் புக் பண்ணிருந்தோமா, வழியில பஞ்சர் ஆயிடுச்சு, அதான் வண்டியே கொடுத்தனா பாண்டிச்சேரி வரைக்கும். ஏன் வண்டி பாண்டிச்சேரிக்கு, அதுவும் பேச்சுலர்ஸ் பார்ட்டிக்கா? சான்ஸே இல்ல. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தாங்கள் எடுக்க செய்யும் இந்த உதவியை கடைசி மூச்சிருக்கும் வரை மறக்க மாட்டேன். ஒரு வார்த்தை கூட இங்கிலீஷ்ல பேசல பிரியா. சரி ஓகே, வண்டி ஓட்ட தெரியுமா? என்ன பிரியா எப்படி கேட்ட? 8-10 எல்லாம் போடுவேன். அப்படியா? லைசென்ஸ் இருக்கா? ஹெவி டியூட்டி லைசென்ஸே இருக்கு, நான் லாரியே ஓட்டுவேன். இங்க பாரு, உன்ன நம்பி தான் வண்டி தரேன். இந்த லாரி ஓட்டுறவங்க கிட்ட எல்லாம் வண்டி கொடுக்காத. சீச்சே, இதுக்கு அனுபவிப்ப. என்ன மச்சான் நினைச்சிட்டு இருக்க? அந்த நான்சி, நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு குஷ்டிகளாகிறா? டேய்
நான்சி நல்ல பொண்றா, அவ மூக்க பார்த்தாலே தெரியல. அவங்க அப்பா சரக்கு வாங்கி வச்சிருப்பாரு, ஜீரா வாட்டர் வயிற்று வலிக்கு நல்லதுன்னு தெரியாம எடுத்து குச்சிருப்பான். மச்சான் வெறுப்பே தாதரா, நான்சிக்கு போனை போடுறா. ஏய் உன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நான் எதுக்கு கால் பண்ணுவேன்? இல்ல மச்சான், பிரியா வேணா நான் நான்சி கிட்ட பேசுறேன், கால் பண்ணி செக் பண்ணுவா. அவ கால் பண்ணும்போது லைன் மட்டும் பிஸியா இருந்து வச்சுக்கோயேன், நான் மாட்டிப்பேன். மச்சான் பேசாம கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டா? ஏன்டா அப்படி அபசகுணமா பேசுற? பிரியாடா ஸ்பீக்கர்ல போடுறா. சாரி, நான் நான்சி கிட்ட பேச மாட்டேன். குமார், நான் நான்சி பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. உன் பேச்சுலர் பார்ட்டிஸ் எல்லாம் முடிச்சு சீக்கிரம் சென்னைக்கு வர வழியை பாரு. குமார், இதான் உன்னோட லாஸ்ட் பார்ட்டி. உன் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லிடு, முக்கியமா அந்த சோடா புட்டி கிட்ட. ஏன்னா அவனை பார்த்தா ஓசையில குடிக்கிற மாதிரியே இருக்கான். அவன் கூட இருந்தா நீயும் உருப்பிட மாட்டேன். புரிஞ்சுதா? ஆ ஓகே பிரியா, ஓகே பிரியா, நான் அப்புறம் கால் பண்றேன். கேட்டுக்கிட்டியா மச்சான், இதான் கடைசி பார்ட்டியா? உன்னால எவ்வளவு குடிக்க முடியுமோ குடிச்சுக்கோ மச்சான். ஆனா இதுக்கப்புறம் நீ வந்து என்கிட்ட சரக்குன்னு கேட்டா கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன். மச்சி, உனக்கு இந்த ஸ்டார்லாம் பார்க்கும்போது என்ன மச்சான் தோணுது? ஓப்பனாக சொல்ல. நம்ம ஏரியாவில் இருக்கிற ஸ்டார் பிரியாணி தானே ஞாபகத்துக்கு வருது. அதுவும் அந்த பாய் பண்ணுற மட்டன் பிரியாணி இருக்குதே, ஐயோ அச்சுக்க முடியாதுல்ல. தூ, இதெல்லாம் ஒரு ஃபீலிங் ஆடா. சரி, உனக்கு தான் கல்யாணம் ஆக போகுது, ரொமான்டிக் மூடில் இருப்ப, உனக்கு என்னடா தோணுது? மச்சி, நான் ஓப்பனாக சொல்லவா, எனக்கு இந்த ஸ்டார்லாம் பார்க்கும்போது ஸ்டார் தியேட்டரில் நைட் ஷோ நம்ம சைக்கிள் படம் பார்ப்போம் தெரியுமா, அதான் மச்சான் ஞாபகத்துக்கு வருது. நீ இன்னும் பழசெல்லாம் மறக்கல. தூங்கிட்டியாமா? இல்லடா கண்ணு, சொல்லு. இல்லம்மா, நைட்டானா என் வீட்டுக்கார சரக்கு அடிக்கும் போது முட்டை போண்டா வேணும் முட்டை போண்டா வேணும் ஒரே டால்ச்சருமா. நேர டீ கடைக்கு போய் ஒரு போண்டா வாங்க, அப்படியே அண்ணாச்சி கடைக்கு போய் ஒரு முட்டையை வாங்க, அப்படியே போண்டாவை திறந்து அந்த முட்டையை உள்ள வச்சிரு, முட்டை போண்டா ரெடி. ஐயோ அம்மா, அவ்வளோ பெரிய விஷயத்த போன்லயே சொல்லிட்டீங்க, நமக்கு போன் பில் ஆகாதா? அட லூசு, இது பிஎஸ்என்எல்லோட நைட் கால் சர்வீஸ். இதுல நைட் 9 மணிலிருந்து காலையில 7 மணி வரைக்கும் எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். அம்மா, நான் உங்களுக்கு நன்றி சொல்றதா பிஎஸ்என்எல்க்கு நன்றி சொல்றதா? சூப்பர், எக்ஸலென்ட், பலே, பெர்ஃபெக்ட், சூப்பர் பா. என்ன ஒரு அழகு, என்ன ஒரு அறிவு, என்ன ஒரு கூந்தல், என்ன ஒரு துப்பட்டா, அப்படிப்பட்ட சிரிப்பு, அதுவும் லாஸ்டா அந்த ஒரு டயலாக் சொன்னியே, ஆஹா. சொல்லுமா? அம்மா, நான் உங்களுக்கு நன்றி சொல்றதா பிஎஸ்என்எல்க்கு நன்றி சொல்றதா? சிரிப்பு, இந்த சிரிப்புக்கே இந்த வருஷம் விஜய் அவார்ட்ஸ் உங்களுக்கு தான். தேங்க்ஸ் சார். ஆனா ஒரே கண்டிஷன், ஸ்டேஜ்ல போயிட்டு நல்லா அழுவணும். ஓகே சார். என்னோட பெர்ஃபார்மன்ஸ் அதை டைரக்டர் சொல்லுங்க. மட்டும் நான் சொல்லணுமா? நீயே சொல்றா. ஏய் சொல்றா, ஆயா கேக்குறாங்களாடா. ஆஸ்கர் அவார்டு, கலைப்பொலி அவார்டு, ஏமரத்தமா எல்லாம் உனக்குதா. தேங்க் யூ சார், தேங்க் யூ சார். வா மச்சி, போலாம். அடுத்து கலர்ஃபுல்லா ஒரு ஆட் பண்ணு மச்சி, சரவணா ஸ்டோர்ஸ் ஓனர் தீபிகா படுகோன் ஆலியா பட் காம்பினேஷன். ஓகே மச்சி. அப்பா, ஹாய். ஹலோ. என்னப்பா கண்ணல கலங்கி இருக்கு? தாத்தா பாட்டிக்கு ஏதாவது ஆயிடுச்சா? எங்கடா இருந்த? பா, எங்கடா இருந்த? பா, கால்ல இருந்து எங்க தான் பா இருந்தேன்? அத சொல்லடா, இவ்வளவு திறமை வச்சுட்டு உள்ளால எங்கடா இருந்த? ஓ அதுவா, எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான்ப்பா. நான் சொல்ல, ஆடு செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். எக்ஸலன்ட் கான்செப்ட். மைனலி சார், அது லாஸ்ட்ல ஒரு பஞ்ச் டயலாக் சொன்னாங்க பாருங்க, அதுக்கு எவ்வளவு லாக்ஸ் சொன்னா கொடுக்கலாம். கொடுங்க சார், கொடுங்க சார், கொடுங்க சார், கொடுங்க சார். கம்பெனில பட்ஜெட் இல்ல, ஆயிரக்கணக்கா கொடுத்தா கூட வாங்கி போ சார். ஓகே சார், அதுக்கும் பட்ஜெட் இல்ல சார். ஒரு 5-10 பார்த்து போட்டு கொடுங்க சார். அதுக்கு மனசு இல்ல. அப்ப என்னதான் சார் கொடுப்பீங்க? உங்க ரெண்டு பேருக்கும் பிஎஸ்என்எல் சிம் கார்டு, அடுத்த உங்க பையனை ஃப்ரீயா பண்ண நாலு சிம் கார்டுக்கு இந்த ஆளுக்கு ஒரு பேர் சொல்லலாம் சார். இந்த சிம் கார்டு கொடுத்த அந்த எம்டிக்கு நன்றி சொல்றதா, இல்ல இந்த ஆட் வாங்கி கொடுத்த உங்க அப்பனுக்கு நன்றி சொல்றதா? இது ஒரு கான்செப்ட், இது ஒரு சிம் கார்டு வேற. ஏண்டா விடிய விடிய அம்மாவை பொண்ணு பேசிட்டு இருந்தா, அப்ப புருஷன் என்ன பண்ணுவான்? புருஷன் அதே ஸ்கீம்ல வேற ஒரு பொண்ணோட பேசுவாண்டா. இட்ஸ் எ செயின் ரியாக்ஷன். புரியல? நேத்து ஆளுக்கு ப்ரோபோஸ் பண்ணல. ஆமா, இன்னைக்கு அவ திரும்பி வருவா? எனக்கு நம்பிக்கை இல்ல. வருவா? குமார், ஹாய். நான் சொல்லல, செயின் ரியாக்ஷன். உன்ன பத்தி நானே பெருமையா பேசக்கூடாது. சொல்றா 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 சொல்றா. வேற இல்ல, நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நான் அப்புறம் வரேன். ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஹாய். வை தமிழின் எல்லா நேயர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கம், வந்தனம், ஸ்வாகத்தம், நமஸ்கார். நான் கோமதி கோபாலகிருஷ்ணன். ராவுத்தர் பார்டர் புரோட்டா கடை மற்றும் ராஜ்கிரண் லுங்கிகள் வழங்கும். கட் 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 கட், அதெல்லாம் போன மாசமா? இந்த மாசம் ஸ்பான்சரை மாத்தியாச்சு. அங்க பாருங்க ஒரு நிமிஷம், இத பிரைட்டா சொல்லுங்க. பாப்புலர் அப்பளம், சீன் லாக் பேன்ஸ் மற்றும் எம்சிஆர் வேஷ்டிகள், சட்டைகள் வழங்கும் பேசுவதெல்லாம் உண்மை என்ற அந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த சமூகத்துல எந்த பிரச்சனையும் இல்லைன்னா கூட எதையாவது ஒன்ன போய் நோண்டி எடுத்துட்டு வந்து தீர்த்து வைக்கிறதா எங்க ஸ்டைல். என்ன கன்றாவிடா இது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு எத்தனையோ பிரச்சனைகளை இந்த நிகழ்ச்சி மூலமா நீங்க சந்திச்சுட்டீங்க. ஆனா இன்னைக்கு ரொம்ப சீரியஸான ஒரு பிரச்சனை நம்மளை தேடி வந்திருக்கு. நாம ஒரு பிரச்சனை தேடி போனாலே அதை பிரிச்சு பேத்து எடுத்துருவோம், நம்மளை தேடி ஒரு பிரச்சனை வந்தா சும்மா விட்டுருவோமா? வாங்க பஞ்சாயத்துக்கு போலாம். தம்பி, உன் பேர் என்னப்பா? குமாரு.
என்ன கன்றா விட, இது பேரை கேட்டன குமாரி. பார் டீசன்டா அந்த பட்டன் போடு, முதல்ல போடு. இத நான் அன்னைக்கே சொல்லிட்டேன் அக்கா, உங்க முன்னாடி எழுத்து பேசுறான். ஆரம்பத்துல அடிச்சிட்டாக்கா சிக் சுமார். ஹேய் சாவச்சிரு உடனே. தம்பி யார பனி? நான் பாலாஜி, குமாரோட பெரியப்பா. பெரியப்பாவோ? ஏமா, அவன் கதையெல்லாம் நமக்கு எதுக்கு? அக்கா நான் சும்மா சொன்னக்கா, சாரிக்கா. நோட இதே தொந்தர், மெயின் கதைக்கு வா. ஓகே சார், உங்க பேர் என்ன சார்? மை நேம் இஸ் மைக்கேல் ஆசீர்வாதம். ஓகே சார். என் பேர் மைக்கேல் ஆசீர்வாதம். இதானே பிங்கிஷ்ட சொன்னாரு பாப்பா. பாப்பா இங்க பாருங்க பாரு, உன் பேர் என்ன? நான் பாப்பா இல்ல, என் பேரு நான்சி. நான் எம்பிஏ ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கேன். ஐயோ குமாரு. அக்கா எனக்கு நான்சி சின்ன வயசுல இருந்து தெரியும்க்கா. அவளுக்கு நான் சின்ன வயசுல இருந்து தெரியும்க்கா. உண்மையா இல்லையான்னு கேளுங்க. கேளுங்க. உண்மையாப்பா? உண்மைதான். ஓகே தென். நான்சி நான் ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன். என் நண்பன் தான் என் லவ்க்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணான். மச்சான் சொல்றா, சின்ன வயசுல இருந்து எனக்கு ஜாப் ஒர்க் ப்ரொஃபஷன் ஒண்ணு கிடையாதுக்கா. மூணுமே ஒண்ணுதான். ஒரு பெரிய மனுஷன் பேசிட்டு இருக்காங்களே, ஏன் குறு குறுக்க பேசுற? பெரிய மனுஷன், இவன் பெரிய மனுஷன். சார் பேர் மௌத்ரா. ஐயோ சார் 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 உங்ககிட்ட வரேன் சார், வரேன் சார். பொறுமை பொறுமை சார், சொல்லுப்பா சொல்லுப்பா சொல்லுப்பா. இவ லவ் சேர்த்து வைக்கிறதா ஒரே வேலையா சின்ன வயசுல இருந்து பண்ணிட்டு இருக்கா? என் கஷ்டத்துல உங்ககிட்ட சொல்லாத இந்த ஷோக்கே வந்தேங்க. தம்பி தம்பி தம்பி, அந்த கன்றாவி கதை, அந்த கன்றாவி கதை அடுத்த எபிசோட்ல வச்சுக்கலாம். இப்ப இந்த கன்றாவி கதை கேப்பா. ஏ லவ் கன்றாவி வராது, பதல எடிச்சிட்டு போடு சார், எடிட் பண்ணிடு சார். எடிட்டிங் பத்தி நீ பேசாத. உன்னோட சீரியஸ் ஸ்டோரி சொல்லுப்பா. இல்லக்கா, நான்சி என்ன சின்சியரா லவ் பண்ணாக்கா, உண்மையா இல்லையா கேளுங்கக்கா. உண்மையாப்பா? உண்மை அக்கா. அவளுக்காக நான் கிருஷ்ணா கூட மாற ரெடியா இருந்தேன்க்கா. ஆல்பர்ட் நீ பேரை கூட மாத்திருந்தேன். பேபி ஆல்பர்ட் நீ ஏன் பேரை மாத்திட்டேக்கா? அப்படியே உண்மையா இல்லையான்னு கேளுங்கா. என்னடா எப்ப பாரு என்ன உண்மை உண்மைன்னு கேட்டுட்டு இருக்க? அது வார்த்தை பேசுன பாரு மேடம், அவர் பேசுவதெல்லாம் உண்மை. ஐயோ பாப்பா, பஞ்சாயத்துக்காக வந்த நீ அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. பஞ்சாயத்து பண்ற நான் தான் அந்த வார்த்தை சொல்லணும். 200 எபிசோடா நீ சொல்லி சொல்லி ஜனங்க போர் அடிச்சு போய் உட்கார்ந்திருக்காங்க. சுமாரா உன்ன பாத்திர கூடாதே. அந்த பையன் உன்னையே பாத்துட்டு இருக்கான். அதான் அந்த குமார், மனசுக்குள்ள சோகத்தை தேக்கி வச்சிருக்கான். லேசா டேப் பண்ண அப்படியே பொங்கிருவான். என்ன மட்டும் தாத்தா தங்கச்சி பாட்டி எல்லாரையும் வர சொல்றாங்க. ஏமா நீ எதுக்கு அடுகுற? நீ தானே சொன்ன 10 நிமிஷத்துக்கு ஒருத்தர அழணும்னு. நீ அழுகுறதெல்லாம் மொத்தமா கடைசியில எடுத்துக்கற. இப்போதைக்கு ப்ரோக்ராம கண்டினியூ பண்ணு. ஓ இஷ்டத்துக்கு ரா பாப்பா. ஹலோ 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 சார், வாட் இஸ் கோயிங் ஆன் ஹியர்? என்னமோ முதல்ல அவன் எழுதா, அதுக்கப்புறமா இவன் எழுதா, அதுக்கப்புறமா நீங்க அழுவீங்க. ஐயோ இதெல்லாம் பேசுவதெல்லாம் உண்மையா இல்ல அழுவதெல்லாம் உண்மையா? ஐயோ சார், நீங்க மூணு பேர் சேர்ந்து மொத்தமா அழுது முடிங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு அப்புறம் சொல்றேன். அவருக்கு வேலையே இல்ல. சார் 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 சார், உங்களுக்கு பிபி இருக்கா சார்? பிபி, கொலஸ்ட்ரால், சுகர், புத்தி எதுவுமே கிடையாது. இருந்திருந்தா இங்க வந்திருப்பேனா? யோ உன் நேர்மை எனக்கு பிடிச்சிருக்குதுயா. பாய் முருகா போயா. சார் 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 சொல்லுங்க சார், உங்க வயசு என்ன? ஐ அம் 55. ஓகே சார். எனக்கு 55 வயசு ஆகுது சார். இதை பாருங்க சார், இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீங்க இங்கிலீஷ்ல பேசுறீங்க, உடனே தமிழ்ல பேசுறீங்க. ஏதோ யூ வாண்ட் டு டாக் இன் தமிழ், உங்களுக்கு தமிழ்ல பேசணும்னா தமிழ்ல பேசுங்க. இஃப் யூ வாண்ட் டு டாக் இன் இங்கிலீஷ், இங்கிலீஷ்ல பேசணும்னா இங்கிலீஷ்ல பேசுங்க. யூ ஆர் டாக்கிங் இங்கிலீஷ், இங்கிலீஷ்ல பேசுறீங்க. யூ ஆர் டாக்கிங் தமிழ், தமிழ்ல பேசுறீங்க. இதுக்கு பேர் என்ன? உங்களுக்கே கோவர்தா? போட போட போட, வெளியில ஓடுது தவள மாதிரி குதிச்சிட்டு வந்து. லூஸ் மாதிரி பண்ணாதடா, லூஸ் மாதிரி பண்ணாதடா, சாவடிச்சிடடா. சார் நீங்க ஒரு காலேஜ் லெக்சரர், எவ்வளவோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லது கிட்டது சொல்லிக் கொடுக்குறீங்க. அப்படி உன்னதமான பதவியில் இருக்கக்கூடிய நீங்க இப்படி இருக்கன்றையான கண்டிஷ்ட போட்டது வெரி பேட். ஹவ் டேர் யூ ஆர் டாக்கிங் டு மீ லைக் திஸ்? போலீஸ் ஓட்டு மிரட்டி கூட்டு வர சொல்றீங்க, இங்க வந்தோடனே நம்ம கழுதன்றீங்க, கன்றாவின்றீங்க. ஐ வில் சீ யூ ஆல் இன் கோர்ட். டாக்கா கா, இவ்வளவு ஒரு ஆள் நீ கிட்ட பேசிட்டு சின்ன பயல என்ன அக்கோட்டு போவே போடா. ஆனா காலேஜுக்கு நீ போகும்போது கிளாஸ்ல இருந்து பசங்களை கத்துவாங்க, கன்றாவி ஆசீர்வாதம், கன்றாவி ஆசீர்வாதம். அப்ப எங்க போவேன்? அதை அடுத்து ஷோவோட பவர் அக்கா பவர்லா. Will you shut your unbrushed mouth? I'll see you in Supreme Court. போங்க சார், அங்க கணக்கு புள்ள ராமசாமின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வச்சு நாங்க டீல் பண்ணிக்கிறோம். வாய முடிட்டு பேசாம இருங்க, இல்லனா தூக்கி அடிச்சிருவேன். சார் இது தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் இடையான போராட்டம், இங்க தர்மம் தான் ஜெயிக்கணும். அதுல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா நீங்க தாராளமா உட்காருங்க, இல்லன்னா கிளம்பி போயிட்டே இருங்க. ஜீசஸ், உங்களுக்கே இங்க வந்தாலும் பொறுமை இருக்காது. சொல்லு பக்குமா. அக்கா என் மொத்த குடும்பத்துக்கு கிருஷ்ணா மாற சொன்னது கூட ஒரு பிரச்சனை இல்லக்கா. நான் எப்படி சார் என் மொத்த குடும்பம் கிருஷ்ணா மாறுவாங்கன்னு இமோஷனலா கேட்கும் போது வாயால தான் ஒரு கேவலமான ஜோக்கு சொல்லி அவனே சிரிச்சுக்கிறாங்கா. அதாக்கா என்னால தாங்கவே முடியல. ஐயோ இவ்ளோ கேவலமான ஜோக் அடிச்ச அந்த ஊத்த பத்த சும்மாவோட விட்ட. ஏய் சும்மாற இடியாப்பா. அக்கா பாருங்கா, அது படு கேவலமான ஜோக்குன்னு எனக்கு புரியுது பாலாஜி. சிரிப்பாரலன்னா விட்டுடா, அதுவும் விதி. இந்த பாலுடைய மூஞ்சி கொஞ்சம் பாருங்க. பால்படியிற முகன்னா பிடிச்சி காப்பி போட்டு குடிங்க. அக்கா நான் சொல்லல, எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது கேவலமான ஜோக் அடிச்சு அவனே சிரிச்சுக்கிறான் பாருங்க. அந்த ஊசி போற ஜோக்கெல்லாம் அப்புறம் அடிச்சுக்கலாம் சார்.
சார் உங்க முடிவை சொல்லுங்க சார் ப்ளீஸ். என்னமா முடிவை சொல்லு சொல்லுன்றீங்க? நான் என்ன அவனுக்கு வீடு இருக்கணும், பங்களா இருக்கணும், கோடி கோடிய பணம் இருக்கணும் நான் கேட்டேன். இல்ல லவ் பண்ணிட்டாங்க, சரி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆனா என் பொண்ணு ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல போய் வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னு நான் பிரியப்படுறேன். அதனால அவன் மொத்த குடும்பத்தையும் கிறிஸ்டியானிக்கு மாறுங்கன்னு சொல்றேன். இது தப்பா? தப்புதான் சார். குடும்பம்னா அவன் ஒருத்த மட்டும்தானா? அப்பா அம்மா அண்ணா தங்கச்சி சித்தப்பா பெரியப்பா எத்தனை பேர் இருப்பாங்க? அவங்க குடும்பத்துல எத்தனை பேர் இருப்பாங்க? அத்தனை பேரும் கிறிஸ்டனை மாறதுக்கு அப்புறம் இந்த கல்யாணம் நடக்கணும்னா என்ன சார் நியாயம் இருக்கு? சத்தரியதே நீங்க எவ்வளவு சிக்கல்களை சந்திக்க வேண்டி வரும்னு உங்களுக்கு தெரியுமா சார்? புரிஞ்சுக்கங்க சார், புரிஞ்சுக்கங்க. சரி குமார், ஒருவேளை அவர் மனசு மாறி அவர் பொண்ணு உனக்கு கட்டி வச்சா நீ நல்லா பாத்துக்குவியா? தங்க தாம்பாளத்துல வச்சு தாங்குவேன்க்கா. தாம்பாளம் தாம்பரத்துல முதல்ல ஒரு கிரவுண்ட் வாங்கி வீடு கட்டுற வழியை பாரு, அப்புறம் தாம்பாளத்துல தாங்கலாம் சார். அவங்க பொண்ணை தங்க மாதிரி பாத்துக்குவேன் சார், நான் கேரண்டி சார். சார் ஆசீர்வாதம்னு பேர் வச்சிருக்கீங்க சார், ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். சார் இத பாருங்க, ஒரே ஒருத்தர் உங்க வாயால மருமகனே அவரை கூப்பிடுங்க சார். அக்கா நான் வேணா அவர் என் வாயால மாமா அப்படின்னு கூப்பிடுவா? எல்லாம் கரெக்டா போட்டுருக்கு, அவர் கூப்பிட்டு முதல்ல சார். சார் சார் பிளீஸ் சார், கண்ணு வழியா வந்துடுச்சு சார், அது வாய் வழியா வெளியே வந்தாதான் சார் ஃபுல்ஃபில் ஆகும். வேண்டிக்கங்க சார், எல்லா சாமியும் ஒண்ணுதான், வேண்டிக்கங்க மாமா. ஜீசஸ். சரி மேடம், நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் எனக்கு ஐயோ, தொழில் தர்மமே கிடையாதா? சுச்சப்பட்ட மாதிரி மாத்த சொல்ற? ஐயய்யய்யா ஏமா, உரகடத்துல உனக்கு ஃபிளாட்டு. உரகடத்துல போய் உரகடத்துல போய் என்னையா பண்றது? பல்லாவரத்துல தானே பசங்க படிக்கிறாங்க. பல்லாவரத்துல வாங்கிக்க. பல்லாவரம் தானா? உண்மையதாம்மா சொல்றேன். கொடுக்கற சம்பளத்துக்கு வேலை செய்யுங்கறீங்க, ஓகே. அப்புறம் என்ன, ரெண்டு பேரும் பிரிச்சு வச்சுட்டு சோழிய பாரு. சரி ஓகே ஓகே ஓகே. பசாமி சார் 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 வேணாம் சார், அவசரப்பட்டு எதுவும் சொல்லாதீங்க சார். ப்ளீஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் சார். சரி குமார், அவர் பொண்ணு அவர் ஏன் உனக்கு கட்டி கொடுக்கல? அவருதான் என் மொத்த குடும்பமும் கிருஷ்ணா மாறுன்னு சொன்னார்ல, அதுக்குதான் ஒத்துக்கல. சரிப்பா சரிப்பா, நீ கிறிஸ்டின் ஆக வேண்டாம், உன் பரம்பரையில யாருமே கிறிஸ்டின் ஆக வேண்டாம். என்ன சொல்றீங்க? ஆமா சார் ஆமா சார் ஆமா சார், தெரியும் சார். What the hell is this? சொந்தமா கார் வச்சிருக்கிற, சொந்தமா பிளாட் வச்சிருக்கிற, சொந்தமா லட்ச லட்சமா பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கிற ஒருத்தருக்கு தான் தான் பொண்ணை கட்டி கொடுப்பேங்கிற லட்சியம் அவருடைய கனவு. அவர் எதிர்பார்க்கிற ஏதாவது ஒரு தகுதி உங்ககிட்ட இருக்கா? இல்ல மேடம். இல்ல இல்ல, அதனாலதான் அவர் பொண்ணை அவர் உனக்கு கட்டி கொடுக்கல. வெரி குட், இப்பதான் நீங்க பாயிண்ட்க்கு வரீங்க. என்ன நடக்குதுங்க? முதல்ல சேர்த்து வைக்கிறேன்னு கூட்டு வந்தீங்க, அப்புறம் பார்த்தா அத்துற மாதிரி இருக்குதே. என்ன பேச்சு பேசுறீங்க, பல்ட் அடிக்கிறீங்களா? அவளே பாம்ப பாலம், அவளே எடுப்பாளாம். நான் உங்க ரெண்டு பேரும் கூட்டு போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறேன்டா. நீங்க ரெண்டு பேரும் மேஜர். மேஜர்னா உன போய் மிலிட்டரியில சேர சொல்லு. பித்துக்குளி பையில உன பைத்தியக்கார ஹாஸ்பிடல் சேர்ப்பா. அங்க கூட சேர்க்க மாட்டாங்கடா. சா வச்சிரு பாலாஜி. மேஜர் பாலாஜி ப்ளீஸ், பொறுமை பொறுமை. அந்த பொண்ணை தான் கேட்கணும். அம்மா நான்சி, நல்லா என் கண்ணை பாரு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமே இந்த பையில நீ கட்டிக்கணுமா சொல்லு. நான்சி சொல்லு. நான்சி இவ மூஞ்ச பாருமா, எவ்வளவு லவ் தெரியுது பாருமா. நீ சொல்லுமா. நான் குமாரை கல்யாணம் பண்ண மாட்டேன், நான் அப்பா சொல்றதுதான் கேட்பேன். பாத்தியப்பா, உன்னை கல்யாணம் பண்ணிக்க அந்த பொண்ணுக்கு இஷ்டம் இல்லை, அவங்க அப்பாவும் மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எந்த கன்றாவிக்கிடா என் கட்டாயத்தை வேஸ்ட் பண்றீங்க? அது என்ன கன்றாவியா? முதல்ல அக்கா அக்கான்னு கூப்பிட சொன்ன, அப்புறம் மேம் மேம்னு கூப்பிட சொன்ன, முதல்ல சேர்த்து வைக்கிறேன்னு, அப்புறம் அத்தூட பாக்குறேன் சொன்னேன். லேட்ட சத்தமா பேசி எவட்டியோ போன்ல பேசிட்டு இருக்க. நான் சொல்லல, அந்த தலைய விட பெரிய ஹெட்போன்ஸ் யாரடா? டேய் வாடா இங்க. டிஃபன் வாங்கி வைக்க சொன்ன வச்சாங்களா? யாரா நீ? நீங்க உட்கார்ந்துட்டு இருக்க என்ன கேன நினைச்சிட்டு இருக்கியா? ஏய் மச்சான், என்னடா பாத்துட்டு இருக்க? வந்து ஊடு கட்டுறா. அக்கா வாடி நீ ஆயா, மேக்கப் போட்டு ஊரே மாத்திரியா? ஐயோ அடிக்கடா அடிக்கடா ஏன் பேட்டு வந்து கேக்குறியா நீ? இரு மச்சான், இங்க தடம்பு கட்டிருக்கடா, வாடா மச்சான் அடிக்கலாம். ஏய் அடடா, ஏய் உடறா. ஏய் பேசுறதெல்லாம் பொய்யில, பேசுறது உண்மையில ஒரு புராகம் வேற உங்களுக்கு. எல்லா வாடி உங்களுக்கு வெச்சிருக்கேன், வாடி வெல்ல. ஐயோ பாத போறாங்க பாறல்ல. ப்ரோக்ராம் க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி ஸ்பான்சர் பேரெல்லாம் சொல்லு, மேட்டர் இருந்தா தான் மீட்டர். சரியா பேசுவதெல்லாம்?
நீங்க போங்க. நெக்ஸ்ட் நீங்க. ஓகே மேடம். நீங்க இல்ல, அவங்க ரெண்டு பேரும். ஆ சரி. உங்க டாக்டர் கூப்பிட்டு வர. என்ன தம்பி புதுசா? சார் இல்ல, இப்பதான் வேலைக்கு வரீங்களா? ஆமா சார். என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. எந்த காலேஜ்? காலேஜ் அங்க. பேசுங்க பேசுங்க, இதான் முக்கியமா இருக்க போகுது. ஹலோ. டேய் என்ன மச்சி வரலையா? டேய் நான் வேலைக்கு வந்திருக்கேன்டா. வேலைக்கு போறியா? டேய் யாரை கேட்டா வேலைக்கு போனே? இவ்வளவு நாள் ஏன் கூட செஞ்சு திருப்பி வேலைக்கு போனா எப்படிடா? என் வீட்ல கேட்டா என்னடா சொல்றே? நான் உட சொன்னல இன்டர்வியூ இருக்குன்னு. டேய் நிறைய இன்டர்வியூ போயிருக்கேன், ஆனா இன்னைக்கு வேலைக்கு போறியா? டேய் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே. சரி விடு, சரக்கு வாங்கி வச்சிருக்கேன், ஃபர்ஸ்ட் டே வேற சொல்றேன். ஒரு பேக் கெஸ்ட் போறியா? காலம் காத்தாலியே வா. ஹலோ. டேய் டேய் லைன்ல இருக்கே இல்லையாடா? காலையில எப்படிடா? காலையிலயா? ஏன் இவ்வளவு நாள் காலையில குடிக்கும் போது உனக்கு தெரியலையா? பூசா சீன் போடாதடா. டேய் ஹலோ. போனா இல்ல வாக்கி டாக்கியா? ஊர்க்கே கேக்குது சார். அந்த காலேஜ் பேர் ஹாஸ்பிட்டல் மாதிரி இடத்துக்கு வரும்போதெல்லாம் மொபைலை சைலண்டில் தான் வைக்கணும். இப்படி வச்சா சைலண்ட்டு, இப்படி வச்சா வைப்ரேஷன். ஹலோ, கிளினிக்கில் சைலண்டில் போடுங்க. சாரி மேடம். ஹலோ மச்சான். டேய் ஒரு டேய் நான் கிளினிக்கில் வேலையில் இருக்கேன், அப்புறம் கூப்பிடுறேன். வேலைக்கு போறியா? ஆமாண்டா. புரிஞ்சு ஃபேமிலியோட வந்திருக்கியா? ஏய் ஃபேமிலியா? அந்த ஐட்டடா எல்லாம் எங்க உருப்புறது ஃபாலோ பண்ணல. அந்த ஐட்டம் மச்சி அசால்ட்டா உசரைச்சறா. டேய் சாவிதாடா, இது லைஃப் ஆ பையன் பைடா. நீ எங்க இருக்க சொல்ல? டேய் நான் டீனக சுப்ரமணி கிளினிக்ல இருக்கேன்டா. டேய் பக்கத்துல தான இருக்க, வந்து குறடா. டேய் விட ஃபோன். கஷ்ட காலம், இந்த காலத்து பசங்க எப்படி எல்லாம் இருக்காங்க பாருங்க. அப்புறம் பேசுறேன், சொன்ன கேளு. ம் சீக்கிரமா வா. ம் போட்ட பவர் சார் மாதிரி. சரி சாவி. என்ன எல்லாரும் பாக்குறாங்க? என்ன பத்தி பெருமையா சொன்னியா? ஹலோ ஹலோ போயிட்டியா? ஆமா சார் வந்துட்டேன் சார். சார் ஃபர்ஸ்ட் நாள் இந்த பிரச்சனை எல்லாம் ஒழுங்கா பாத்துக்கோ. தனியா வர ஆரம்பிச்சிருக்கேன்டா. ஓகே சார். அதான் ஒழுங்கா பாத்துக்கோ. நான் கிளினிக் எல்லாம் போயிட்டு ரிப்போர்ட்ஸ் கொண்டு வந்து கொடுத்துறேன். சரிங்க சார். ஓகே சார். நான் இவனை செக் பண்ணி வச்சிரேன் சார். இந்த சனியில தான் எங்கட்ட பேசுனியா? டேய் அர்ஜென்ட்ரா, ஸ்பீக்க உசார இருக்கடா. ஃபேமிலியோட வந்திருக்கியா? டேய் ஃபேமிலியா? அது ஐட்டண்டா. என்ன அசிங்க பத்திட்டல்ல, போனை மாத்தி தொலைடா. மொக்க போனை வச்சிருந்தா யாரும் மதிக்க மாட்டாங்கடா. பெரிய பெரிய டாக்டர்லாம் பார்க்க போற, ஒரு நல்ல போனை தான் வாங்கி தொலைய. என்ன முறைகிற அன்னைக்கு ஆஸ்பத்திரியில் அசிங்கப்பட்டது நான். அந்த நர்ஸ் மூக்குனு மூக்க பிடிக்கிற மாதிரி கேள்வி கேக்குது. ஓய்ட்டு சொல்றதுக்கு கோட்டு போட கோபிநாத் கிட்ட சொல்லலாம் போல. இது ஒரு சீக்கிரம் கூட பேச முடியல. இட்ஸ் பெத்ரிக் ஆஃப் த பென்சிலின். டேய் நிறைய கமிட்மென்ட் இருக்கு. கமிட்மென்ட் எல்லாருக்கும் தான் இருக்கு. எனக்கு இல்லை கமிட்மென்ட்? இந்த காலத்து பொண்ணுங்க கழுத்துல என்ன போட்டுருக்க, கையில் என்ன போட்டுருக்கேன் பார்த்தாலும் உஷாராவது. செம்ம காஸ்ட்லியாக ஃபோன் வச்சிருக்கியா, உஷாராகும். இப்போ பாரு டைம் என்ன? 5:27. ஆ இது ஒன்றும் குறைச்சி இல்லை, 5:27. அங்கே பாரு, அங்கே பாரு. இப்போ யாரா அவன்? பழைய வினி சக்கரவர்த்தி மாதிரி ஏரியால ரொம்ப நாளா ஒரு பொண்ணு உஷார் பண்ண ட்ரை பண்றான். பொண்ணு சூப்பர் நச்சுன்னு இருப்பா. உங்க ஏரியால நச்சுன்னு? ஏச்சே பொண்ணு கோடம் பாக்கண்டா. அப்பா டிடிஆர், அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு, வெத்தா ஒரு அண்ணன், கெத்தா ஒரு வீடு, பக்கா செட்டில்டு. கீழ் வீட்டில் இருக்கல நாலு கண்ணி. ஏச்சே என்ன உர்றா, அந்த நாலு கண்ணி அவளும் ஒரே ஆஃபீஸ் தான். அவளை பிக்கப் பண்ண தான் வருவா. பேரு நவீனா, செம்மையா இருக்குல்ல. பொண்ணே கட்டாம செம்மையா இருக்கு சமைக்கணும் எப்படி சொல்றது? இரு வர டைம் தான், வருவா. அதுக்கும் நான் தான் போகணுமா?
பாத்தியா மச்சி, உஷார் பண்ணிட்டான் பார்த்தல, 10 வயசுல அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்காடா. 10 வயசுல பொண்ணா? அவனுக்கு பேத்தியா இருந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கலடா. அவனுக்கு இந்த பொண்ணு உலகெல்லாம் தாத்தா அழியதாண்டா போகுது. அந்த போன் இல்லாம அவன் பேசுறத யோசிப்பாரன். காந்தி மதிய காலி துப்புற மாதிரி இருக்கும். ஒண்ணு இல்ல மச்சி, 10,000 ரூபாய் கொடு, அப்புறம் மாசம் 2,500 ரூபாய் நான் உனக்கு நல்ல போன் வாங்கிடுறேன். டேய் வருதே 14,000 ரூபாய், இல்ல பைக் டியூ பெட்ரோல் அப்பப்போ உங்களுக்கு ட்ரீட் வேற, மாசம் மாசம் வீட்டுக்கு வேற காசு கொடுக்கணும், இதுல எங்க இந்த போன் வாங்குறது? சரி ஒரு 5,000 ரூபாய் குடுறா, மாசம் 600 ரூபாய் கட்ட மாட்டியா? நல்ல போன் இருந்தா தான் மச்சி கெத்தே. அடுத்த மாசம் வாங்குறோம் தட்டுறோம் புதுக்குறோம் அப்படியே வைக்கிறோம் போயிட்டு. மச்சி சம்பளத்தை போய் ஃபர்ஸ்ட் அண்ணன் கிட்ட கொடுக்கணும். அவனா அண்ணன் அண்ணன்ற? டேய் அவ தான் என்ன சின்ன வயசுல இருந்து வளர்த்தாரு. அவர் என்ன வானதி போல விஜயகாந்தா? இல்ல பகவதி விஜய். அந்த படத்தோட மறக்க மாட்டியே. டேய் போலீஸ் டா. ஐயோ கண்ணாடி வேற போட்டுக்கோ, பணங்கர விட்டு பசங்க நினைச்சு பாக்குற. வரவா வரவா. ஏய் ஓரமா ஓரவாடா, நான் எங்கடா போயிட்டு? ஓர ஓர ஓரவா. புஸ்டர் ரெடி சார். ஏய் நே திட்டுண்டியா? ஏய் வண்டி சார், சாவியா காணோம்? சாவியா இதோ இங்க இருக்கு. ஏய் ரொம்ப உசாரா நீ. அப்பள இல்ல சார், ஏசிபி ராகவனி மாமா சார். ஆமா சார், அன்பு செல்வன் சித்தப்பா சார். லைசென்ஸ் சார்ஜ் புக் கேட்றேன். லைசென்ஸ் சார்ஜ் புக் என்னடா இது? எந்த ஸ்டேஷன் சார்? ரயில்வே ஸ்டேஷன். சார்ஜ் புக்ங்கடா? ஆர்சி புக் வண்டி வாங்கி 2 மாசம் தான் சார் ஆகுது. 2 மாசம் ஆனா போய் இஷ்டத்துக்கு ஆர்சி புக் இல்லாம ஓட்டியா? இல்ல சார், ஆபீஸ்ல இருக்கு சார், ஆர்சி புக் போய் வாங்கணும் சார். நான் வேணா போய் வாங்கி வரவா? நீங்களே வாங்கி வீட்ல குடுங்க சார். ஏய் வீட்ல இருக்கு நம்ம 3 பெட்ரோல். வந்தல இருந்து வாய் ஓவரா பேசுறியா? என்னடா கிளே இருக்கு? எந்த ஏரியாடா நீ? எங்க இருந்து வர? இந்த ஏரியா தான் சார். ஏரியா போய் நான் ஒழுங்கா பேசுறியா? தெரியும் சார். சார் இந்த ஏரியா சாவி இடுமா இல்ல? ஐயா சாவி இடுமா இல்ல? மெடிக்கல் இருப்பா? ஆமா பாத்தத இல்ல நாளை புசுனு நம்ம பசங்க சார், விட்டுருங்க சார். யோ நீ ஏரியா என்ன பிச்சமணி அசிங்கப்பட்டான் சார். வணக்கம் சார். கேட்கலடா ஒண்ணே வந்து மாட்டேன். அதெல்லாம் வந்துட்டோம்ல சார். எங்க வந்த? வர வச்சிட்டோம்ல. நம்ம பசங்க சார், போன் பண்ணுங்க. டேய் சார் சொல்லிட்டாரு கிளம்ப கிளம்ப. ஏய் சார் நான் வரேன். சொல்லிட்டாரா? பாக்கறேன். ஏய் யாரே அவன் தானா வந்து நம்மள எஸ்கேப் பண்ணி விட்டான்? டேய் டேய் டெம்படா, டேய் டெம்படா. அண்ணா வணக்கம்ணா. டேய் நீ என்ன இருக்க? வண்டியை புடிச்சு வச்சான் பாருண்ணா. அப்ப அவனு யாரு? யாருண்ணா அது? ஐயோ சும்மா வாங்கி கொடுத்துருக்கேன். மூஞ்சி மாதிரியா இருக்கு. நீ கொடுத்த 1,000 ரூபாய்க்கு 9 தர மூஞ்சி மாதிரியா கிடைக்கும்? நீ என்ன தூக்கி தூக்கி பிராண்டட் ஜெட்டி மாதிரி லைட்டி காட்டுற? கொஞ்சம் தூரமா வச்சு பாரு, செம்மையா இருக்குல்ல ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் மேக்கிங். எப்படி பார்த்தாலும் கேவலமா தான் இருக்கு. இந்த நொரநாட்டி எல்லாம் நொட்டுடா ஜன பண்ணி மூஞ்ச பார்த்தாலே. இவனுக்கு என்ன இப்போ தலை வேற வர்றாடா. ஏய் கருப்பு காக்கா, ஏய் போ அப்படியே ஓடிப்படி, சா வச்சிருவோம். நான் சொல்ல அந்த பொண்ணு உசர் பண்ண தானே வந்திருக்கான். வாயன் இந்த அண்ணன் காக்காவை பார்க்கும்போதெல்லாம் வாயில வர ரைமிங்காக கெட்ட வார்த்தை. அவனை விடுறா, அவனை பற்றி பேசி. ஐட்ட மாதிரி இன்னும் தலை வரணும் பற்றியாது. டேய் 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 அவ வந்துட்டா. ஏய் யாரை பார்க்குற? அவளை தான் பார்க்குறேன். அதான் ஏறணும் உசர் ஆயிடுச்சுல்ல. பக்கத்தில் இருக்கிற அவன் ஃப்ரெண்டை பாருமச்சி, டேப் விட்டு உன் கொரியன் செட்டு உசர் ஆகும்போது. இந்த டைத்து கலர் வைக்கிறது. ஹலோ நானே பயந்துட்டேன். டேய் இரு நான் திரும்ப கூப்பிடுறேன். டேய் சைலண்ட்ல போட மாட்டியாடா, எனக்கே பயமா இருந்துச்சுடா. ஃபர்ஸ்ட் எடுத்தது உள்ள வை. ஓவரா பண்றடா, மொக்குடு வாயில குத்திட்டா. ஏய் ரெண்டு வீல் அங்கதா இருக்கு பா. நான் கிளம்பறேன் டேய். வை வெயிட் யா, டுமாரோ வி ஹேவ் மீட்டிங். நோ வி வாண்ட் டிஸ்கஸ் தட் யா. உன்னதான் பார்க்கறா நினைக்கிறேன் டேய். எப்படி கண்டுபிடிச்ச? நைஸ். நோ ரொம்ப நல்லா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் எங்க போனாலும் வந்துருவா. உனக்கு ஒண்ணு தெரியுமா, இது வரைக்கும் என்கிட்ட ஒரு தடவை கூட தப்பா பேசினதே கிடையாது. He's so smart guy. நீ நினைக்கிற மாதிரி லவ்வெல்லாம் இல்ல, எனக்கு அவனை பிடிக்கும் அவ்வளவுதான். சரி, அப்பா அடிக்கடி நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்றாரு, டாக்டரை பார்க்கணும். ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் யாராவது தெரியுமா? ஏய் அவன் மெடிக்கல் ரெப் தான், அவன் கிட்ட கேக்குறேன். ஏய் லதா. ஏய் ஹலோ மிஸ்டர் கரிகாலர். ஆ சொல்லுங்க லதா. உங்களுக்கு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் யாராவது தெரியுமா? எனக்கு டாக்டர் தெரியும், ஆனா இவனுக்கு நிறைய நல்ல டாக்டர் தெரியும். இஸ் மெடிக்கல் ரெப். ஆ இந்த கேக்க நகர் மெயின் ரோட் இருக்குல. ஆ ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஏய் பேப்பர் பண்ணி கொடு. கொஞ்சம் யாருக்கு? இவங்க அப்பாக்கு. ஓ உங்க ஃப்ரெண்டோட அப்பாக்கு. உங்களுக்கு இந்த உரகடம் தெரியுமா? அடிக்கடி டிவியில இந்த மாதம்லாம் வந்து வீடு கட்டுவாரு. தெரியாதா? நல்லதா போச்சு. உரகடத்துல நேரம் ஒரு 40 கிலோமீட்டர் போயிட்டு லெப்ட்ல கேலன் மோட்டர்ஸ்னு ஒன்று வரும். அதுல திரும்பி 23 கிலோமீட்டர் உள்ள போனா 473 பில்டிங்ல ஒரு முட்டு சந்து வரும். அதுல போய் முட்டிக்கோங்காதீங்க, டாக்டர் அங்க இருப்பார். டாக்டர் பேரு கசாப் கண்ணன். கம கம கமல் கண்ணன். நல்ல ஃபேமஸ் டாக்டர், இந்தியாலேயே நம்பர் ஒன். தேங்க்யூ. அறிவு இருக்கா உனக்கு?
நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்க யாராச்சும் வாங்கிட்டு இருக்கற எவனாவது ஐபோன் வாங்குவானா? அதோட விலை தெரியுமாடா உனக்கு? 40,000 மச்சான். ஆப்ஸ் சாஃப்ட்வேர் பேனல் சேர்த்து 50,000. சரி, இவ்வளவு நேரம் இந்த போனை வச்சிருக்க, யாராவது ஒருத்தன் என்னோட போன் கால் பண்ணானா? இத்தனை நேரம் அவன் அடுத்த மாடல் பேர் பண்ணா, i10 i20. டேய் அதெல்லாம் கார் பேர். இதெல்லாம் கரெக்டா நோட். டேய் அவன் சொல்றது கரெக்டா தான். மூடுறா நீ, மூடுறா. சரி, நீ என்ன மாதிரி ஒருத்தன் கஷ்டப்படுறான், டியூல் வாங்கிக்கலாம்ல. ஏய் எடுக்காத, கட் பண்ணு, சொன்னா கேளு. அம்மு நம்மு எடுக்காதடா, எடுக்காதடா. நான் ஃப்ரெண்ட் நம்பர்ல இருந்து கால் பண்றேன் மச்சி. ஏச்சி ஐபோன் வச்சிருக்கா, பணக்கார கிட்ட போனதா இருப்ப பேசி. அம்மா நீ அதப்புனு பேசுறா, ஏய் எடுக்காதடா, சொல்லு கேளு கேளு. ஹலோ டேய் என்னடா இவன், அண்ணன் நீ என்னடா அண்ணன் அண்ணன் டேய் குறாத. டேய் என்னடா இவன், நான் சிம் கார்டு தான உன கால் வரோம். டேய் பேசாம இருடா, இருடா. டேய் புரோகிராம் சிம் கார்டு ஆச்சு, ரீசெட் பண்ணியாச்சு, கான்டெக்ட்ஸ் எல்லாம் போறோம். இனிமே எந்த கால் வரணும் நான் பாக்குறேன். இது யூஸ் பண்றா, எந்த பிரச்சனையும் வராதுடா. டேய் என்னடா நீ, நீங்கலாம் சத்தியவான் சித்தி பசங்க, உங்க போன் கட்டா யூஸ் பண்ண மாட்டீங்களா? டேய் ஐஎம்ஐ நம்பர் வச்சு கண்டுபிடிச்சிட்டா? அரசே ஐஎம்ஐ நம்பர்லாம் வச்சு கண்டுபிடிக்க முடியாதா? அப்பனா நானே 4-5 வாட்டி அரெஸ்ட் ஆயிருவேன். போன் நல்லா அடிக்கும். மிஸ்டர் கரிகாலன்? எஸ் சூப்பர் சுந்தரி. மணி நான் ஜாக்லியா? உங்க போன் எல்லாரும் இன்னும் அடிக்கல? ஏங்க பைய ஐபோனே வாங்கிட்டாங்க. ஓ நைஸ். அதைய வச்சி ஒட்டு சார் ஆயிச்சு. அதான் ஐபோன். நான் அப்பே சொல்லல. திருப்பிட்டடா. ஹேய் இந்தடா பிரியாணி. அங்க போய் குடுடா. ஏன் நீ போய் கொடுக்க மாட்டியா? ஐயா எல்லா வேலையும் நானே பார்ப்பேன். போட டா முறையை நம்புறேன். ஏய் காத்தாலேருந்து ஒன்றும் சாப்பிடல, பிரியாணி சாப்பிடு. நான் ஜானா ஆ சாப்பிட்டு வந்துடுவானே. இன்னைக்கு என்ன கிழமைண்ணா? ஏன் வியாழக்கிழமை? வியாழக்கிழமை கவுச்சி சாப்பிட மாட்டேண்ணா. ஐடா ஜெய் பெயின் பண்ணிட்ட நேத்துக்கு பாபா சாய்பாபாக்கு வருதண்ணா. ஓ பாபா டி ஓட்டியா? ஏய் ரெண்டு வெஜ் பிரியாணி இப்போ தானே வாங்கிட்டு வந்தேன். டயலாக் ஃபோன் பண்ணி வாங்கிட்டு வர சொல்லு. நீ எந்த கோயிலுக்கு போவேன்? மயிலாப்பூர் கோயில்லாம். நான் கிண்டியில் இருக்கிற கோயிலுக்கு போவேன், சூப்பராக இருக்கும். அதை விட ஈஸியாக கோயில் போயிருக்கீங்களா? செம்மையாக இருக்கும். அங்கே வந்து போனாலே மெடிடேட் பண்ணுன்னு தோணும், பக்திமயமாக இருக்கும். ஏய் நீ ஸ்ரீடிக்கு போயிருக்கியா? நீங்கள் போட்டிங்கன்னா இப்போயே கிளம்பி போயிடுவேன். நாங்களாம் போனோம், செம்மையாக இருந்துச்சு. என்னடா நான் நம்ம ரகு மேட்ரா தான் போவோம் ஏரியாவுக்கு. ரகு தானே பெல்பாட்டு ரகு, எனக்கு தெரியும், நல்லா தெரியும். அவனே தான் பாக்குற எல்லா பொண்ணும் என்னதான் லவ் பண்ணுது, உதர விட்டு சுத்தி சும்மா சின்ன பொண்ணு சுத்திட்டு இருப்பான். ஒரு பொண்ணு மதிக்காது ஒண்ணா, எங்க ஏரியா ஆயாவே அவன மதிக்காது. அவன் ஒரு தண்டக்கர் இல்ல, அவனே ஏரியா நிறைய வண்ணம் கலாய்ச்சிருக்கிறான். பிரியாணி இருடா, பிஸியா இருக்க மாதிரி காட்டிக்கின்னு பா, உங்கள்ட்ட பேசின வா. ஏய் கூப்பிடாம பறா, நீங்க வேணா போய் பேசுவாங்க, நான் பேசினேன். உங்க ஏரியால ரொம்பயா பேசுறப்பா. ரகுவோட ஃப்ரெண்ட் பிரேம்னு வச்சிருக்கான்ல. ஹே தெரிஞ்ச பையனா போயிட்டான்டா, சூப்பரா பேசுறான், செம்ம காமெடி சென்ஸ், சிரிச்சுக்கிட்டே இருந்தான். எச்சி வா. ஏய் தூக்கின்னு வந்துக்கிறேன், சிரிச்சு பேசுனுக்கிறேன். ஏய் இல்லடா, நம்ம ரகு ஏரியாடா அவன். ஏய் எல்லாத்தையும் உளர்த்தியா? ஏய் நான் சொல்லடா, அவன் தான் சொன்னான். ஆனா சோகா பேசுறான் மச்சி. சோகா பேசுவான், நைஸ் ஐஸ்கே போயிருவான். யார் வருது பின்னாடி? ஏய் அவனை பார்த்தா அப்படி எல்லாம் தெரியலடா. என்ன அப்படி தெரியல, இப்ப பேசி மிங்கிலாடுவீங்க, அப்புறம் அப்படியே அவளை கை வைக்கிறது. போ போய் கட்டி போடு போ. ஏய் என்னடா என்ன, ஹே அதுக்குள்ள போடா, போய் கட்டி போடு. சோகா போ. இவங்கெல்லாம் வச்சு நீ என்ன பண்றதுன்னே தெரியல. சாரிமா. இட்ஸ் ஓகே டியூட். இந்தரா ஏச்சி புசுட்டி ஷாட் சூப்பரா விளையாடுறடா. டோர்னமெண்ட் பேர் நீ காக்கா ராதாகிருஷ்ணன் டோர்னமெண்ட்டே வின் பண்ணிருக்க ஏரியால. ரோலிங் ஸ்டோன்ஸ் சூப்பரா போர்டை நீயே முடிச்சிடறா. சின்ன வயசுலேருந்து எனக்கு சதீஷ் நல்லா தெரியும். அவன் அப்பெல்லாம் கிடையாது, நல்ல பையன் தான். நானும் அவனு தான் ஒன்றா சுற்றுவோம். அதுவும் அவனுக்கு அந்தளவுக்கு சீன்லாம், அதுவும் ரவிசங்கருங்கிற பேரே அவனுக்கு கிடையாது. நல்ல பையன் தான், அவனை போய் நீங்கள் தப்பாக சொல்லுங்க. என்ன பிடிக்கிறீங்க? புது ஃப்ரெண்ட் இல்ல அதான் மிங்கிலாவானா மிங்கிலாவானான்னு சொல்லலாம். இப்போ ஏமலை கேட்குறீங்களா? இனிமே எல்லாம் வாங்கடா, புது ஃப்ரெண்ட் இல்லை, அவன் கூடவே இருங்க. என்னன்னு தெரியல பாரு. தயாலு வீட்டில இருந்து இல்ல தயாலு, அவன் கேர்ள் ஃப்ரெண்ட். ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ சொல்லுமா, அண்ணன் பேசுறமா? யாரு? கரி அண்ணே. அவர் இல்லையா? அவன் இப்பதான் பக்கத்துல கடை வரைக்கும் போயிருக்காமா? இல்ல வரேன்னு சொல்லியிருந்தாரு, நான் வெயிட் பண்றேன். வரறா இல்லையான்னு கேட்கதான் கால் பண்ணேன். வரேன்னு சொல்லியிருந்தானா? என்கிட்ட கூட சொல்லியிருந்தான், பாக்கணும், ஐ மிஸ் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் இப்ப வந்துருவாமா, கடைக்கு போயிட்டு அப்படியே வந்துருவான். எத்தனை மணிக்கு சொன்னா? 10 மணிக்கு. 10 மணிக்கா? ஒரு நிமிஷம். தயாலு சத்தீஷ் எத்தனை மணிக்கு வரானா? 10 மணிக்கு. 10 மணிக்கா? தேங்க்ஸ் தயாலு. இங்க பத்து பேர் சொல்லி கூப்பிடறேன். அதான் இப்ப திடீர்னு மேனேஜர் போன் பண்ணி ஆபீஸ் கூப்பிட்டாரு, அதான் உடனே கிளம்பிட்டான்.
இப்போதான் கடைக்கு போயிருக்காருன்னு சொன்னீங்க? ஆமாம்மா, கடைக்கு போயிட்டு தம் அடிச்சா அப்படியே ஆஃபீஸ் போயிட்டு. அவரு தம் அடிப்பாரா? அவன் அடிக்க மாட்டாமா, எனக்கு தான். எனக்கு வாங்கிட்டு வந்து அப்படியே இருமா சதீஷ் வந்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ண சொல்கிறேன், சரியா? வச்சிடறமா, பாய் பாய். ஃப்ரெண்டு லவ்வர்னு பாசமாக அண்ணன் மாதிரி பேசுனா சனி எத்தனை கேள்வி கேட்குது. சை, ஐயோ, ஓ மை கங்குலி, மறுபடியும் கூப்பிட்றாளே. என்ன பண்ணுறது, ரிங்டோன் வேறு சகிக்கல, நீ ஃபோன் ஏற்றலாமா? மறுபடியும் அடிக்குது. ஹலோ ஹலோ, சொல்லுமா. அவர் இன்னும் வரலையா? என்ன சாவடிக்கிறாங்க? என்னடா சொல்ற நவீனா அண்ணனா மச்சி, நவீனானு ஞாபகத்துக்கு வருது. அவர் 10 வாட்டி ஃபோன் பண்ணிட்டாடா. எதுக்கு? நீ ஏதோ வரேன் சொன்னியா ரயில்வே ஸ்டேஷனுக்கு, வரலனா சூசைட் பண்ணிக்க போறேன் சொன்னே. அதே இவ்வளவு லேட்டா சொல்றே? பண்ணிக்க மாட்டடா, Facebookல கூட நீ ஸ்டேட்டஸ் போடலடா. லூஸ்டா, பண்ணல பண்ணிடா. சாரிடா. ஏய், நவுரே, ஒரு பொண்ணு எழுத கூடாதே, சுத்தி கும்பல் போடுவீங்களே. போ, ஸ்கூலுக்கு போ. அவ இன்னும் சாவல, ஆனா நீ செத்தை.